ஒன்றுபட்ட நாடு, மகிழ்ச்சியான தேசம் என்ற துணைப்பொருளில் அரசியல் கட்சிகள் சிலவும் சிவில் அமைப்புகள் சிலவும் ஒன்றிணைந்து சர்வஜன வலய என்ற புதிய அரசியல் இயக்கம் ஒன்றை இன்று அங்குரார்ப்பணம் செய்துள்ளன. அதற்காக மௌபிம ஜனதா கட்சி, பிவித்ரு ஹெல உரிமைய, தேசிய சுதந்திர முன்னணி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தலைமையிலான சுயேட்சை உறுப்பினர்களும் குறித்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். குறித்த அரசியல் இயக்கத்தை அமைப்பதற்கான எழுத்து மூல ஒப்பந்தம் இன்று கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டது. சுப அத்சனையதீமே கர்த்தாவே சுபமுகத்தின் ஆரம்ப கரமும் சுபமுகத்தின் அத்சன யுதனமாயதி இதேவேளை இந்த ஆண்டில் பொது தேர்தல் நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் பிரதானி ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டில் தேர்தலுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிதியானது முழுக்க முழுக்க ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் நோக்கில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் அதன் பின்னர் பொது தேர்தல் நடத்துவதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதியினால் மட்டுமே இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என அண்மையில் ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையதத்திலிருந்து REG இடைவெளி விகி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.